நாளைக்கு என்ன பிரமாதம், இந்த மாதிரி முத்து செஞ்ச விஷயத்த பார்த்த மீனோட தம்பி அப்படியே நெகிழ்ந்து போய் கண் கலங்கி அப்படியே முத்துவை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சே, இவரை போய் நம்ம இவ்வளவு நாள் தப்பா நினைச்சிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அந்த காலேஜ் பிரின்சிபல் இருக்காருல, அவருமே இந்த மாதிரி முத்துவை பயங்கரமா பாராட்டுறாரு. கண்டிப்பா இந்த பையனை, அதாவது இந்த மாதிரி சத்தியவன் அந்த மாதிரி எக்ஸாம் எழுத விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா மீனா மீனாவோட தம்பி எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி காலேஜுக்கு சரியா வரல அப்படின்ட்டு இந்த மாதிரி அந்த பிரின்சிபல் பாத்தீங்கன்னா சத்தியவன் இந்த மாதிரி எக்ஸாம் எழுத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அவர் பார்க்க போன முத்து மீனாவும் பாத்தீங்கன்னா அவரையுமே பார்க்க விடல, அவங்களுக்குமே அந்த இடத்துல ஏமாற்றமா இருந்திருக்கும். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி முத்து வந்துட்டு ஒன்று யோசிக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி போத புழக்கம், அதாவது இந்த மாதிரி குடிக்கிறவங்க அவங்க கண்டாலே இந்த மாதிரி அந்த பிரின்சிபலுக்கு ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சோ இதனால இதை வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி ரோட்ல வச்சு மீனா அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்றாரு. சோ அந்த டைம்ல அந்த வழியாக வர பிரின்சிபல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதை பார்த்துட்டு பயங்கர கோபப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி போலீஸ் அவரை வச்சு இந்த மாதிரி முத்து அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவர் மேல எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது இந்த மாதிரி முத்து இந்த மாதிரி அந்த பிரின்சிபலை பத்தி சொல்றாரு. அதாவது சார், இது வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த பையனுக்காக போட்ட நாடகம், அதாவது இந்த பையன் வந்துட்டு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்துட்டு நடிச்சோம். இதை வந்துட்டு அவளோட அக்கா தான், நான் வந்துட்டு அவனோட மாமா, இவன் வந்துட்டு நல்லா படிக்கிற பையன் சார், நீங்க மட்டும் எக்ஸாம் எழுத விடல அப்படின்னா நாளைக்கு இந்த பையன் இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த மாதிரி ரோட்ல வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ அவனோட வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். அதாவது நல்லா படிக்கிற பையன், அதனால தான் அந்த மாதிரிலாம் சொல்றேன். சோ அதனால எப்படியாவது இவன் மட்டும் எக்ஸாம் எழுத விடுங்க சார், ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படி அப்படின்னு என்னென்னமோ சொல்லி இந்த மாதிரி அந்த பிரின்சிபலோட மனசை மாத்திடுறாங்க. அப்புறம் அதை யோசிச்சு பாக்குறாரு, நம்ம பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு போத பழக்கம் காரணால தான் இந்த மாதிரி வீணா போச்சு, அந்த மாதிரி இந்த பையனோட வாழ்க்கையும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரி இத்துவையும் பயங்கரமா பாராட்டி இந்த மாதிரி சத்தியாவே எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த மாதிரி அனுமதிக்கிறாரு. இதை பார்த்து சத்தியா பாத்தீங்கன்னா அப்படியே கண்கலங்கி அப்படியே முத்துவை கையெடுத்து கும்பிடுறாரு. மாமா, நான் உங்களை போய் தப்பா நினைச்சிட்டு மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருந்த மீனமா புரிஞ்சுக்கிட்டவங்க மாமாவை இப்பவாது அப்படிங்கிற மாதிரி கண்கலங்கி நிக்கிறாங்க.